பூழியர்கோன் விற்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திகடச் சக்கர செம்முகம் ஐந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். கடவுள் நேராக வர்றதில்ல, இந்த மாதிரி எதையாவது ஒன்றுத்த திரும்ப திரும்ப சொல்வார். தாமரையிலேருந்து பிறந்தனாலையா என்னன்னு தெரியல, ஐயப்பன் கோயில் வந்துட்டோன்னே எனக்கு ஒரு தாமரை பூ கிடச்சிது. கோயிலுக்கு வந்தால் பெண்களுக்கு பூ கொடுப்பாங்க, அது ஒரு சொற்பொழிவாளர்லாம் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக பூ தருவாங்க. பொதுவாக ஒரு மல்லிப்பூ ரோஜாப்பூன்னு இருக்கிற இடத்துல தாமரை கிடச்சிது. திருப்பி திருப்பி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுன்றதுனால் எங்கள் தாத்தா சொல்வாராம், ரொம்ப நேரம் முருகன் பேரை சொன்னால் வாயெல்லாம் ஏதோ இனிப்பான மாதிரி இருக்க போகிறேன், ஏதோ சக்கரை சாப்பிட்ட உணர்வு. அதனாலேயே என்னன்னு தெரில, மறுபடியும் மறுபடியும் நம்ம ஒரு ஒரு செயல்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தான் இருக்கும். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் குறையொன்றும் இல்லை ஆன்மீக உரை விழாவிற்கு இன்று நான் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஒரு பாக்கியமாகவே கருதுகின்றேன். முருகனை பற்றி பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் திரு முருகநாதன் அவர் இன்றைக்கி வரல, பட் இந்த வாய்ப்பளித்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக செயலர் திரு லோகநாதன் அவர்களுக்கும் எனது நன்றிகள் உரித்தாகுக. அவரோட அந்த பேர் எப்படி அந்த குறையொன்றும் இல்லைன்னு இருக்கோ அதே மாதிரி குறையொன்றும் இல்லை திருப்பூர் வந்ததுலேருந்து எந்த குறையும் இல்லை, வந்துட்டோன்னே பக்கத்துலேயே ஹோட்டல் ரொம்ப சௌகரியமான விஷயங்களோடு தான் நான் இருக்கேன். ஆலய தலைவர் செயலர் அரங்கம் மட்டும் கொடுக்காமல் அன்போடு ஆர்வத்தோடு இந்த மாதிரி வந்திருக்கிறது அடுத்த தலைமுறையருக்கு ரொம்பவே ஊக்கப்படுத்துகிறதா இருக்குது. இன்று நான் பேசவிருக்கும் என்னுடைய உரையில் எந்த ஒரு நிறைகள் இருந்தாலும் அது என்னுடைய குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாத கமலங்களுக்கே சேரட்டும். எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கொள்கிறேன். கருணைமிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரரை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய பேருரையாளர்கள்லாம் வந்து பேசின இடம், கண்டிப்பாக நீங்கள் கந்தபுராணம் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கந்தபுராணத்தில் முருகனோட உதித்தனன் அந்த படலத்தையும் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. அது நம்ம கொஞ்சமே மாறுபட்டு வைகாசி விசாகத்தோட மகிமை, வைகாசி விசாகத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கந்தபுராணம் என்பதை கச்சியப்பர் எழுதியிருக்கார். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த கச்சியப்பர் எழுதியிருந்தாலும் அதோட ஒரு மூல நூல் வந்து ஸ்கந்தபுராணம் என்று வியாச மகானால் எழுதப்பட்டது. அவர் எழுதியிருக்காராம், ஸ்கந்தசிய கீர்த்தீம் அதூலம் கலிகல்மஷ நாசினி. கலியுகத்துக்கு எப்படி ஒரு த்ரேதாயுகத்துக்கு ராமரோ, துவாபர யுகத்துக்கு கிருஷ்ணரோ, இந்த கலியுகத்துக்கு கண்டிப்பாக முருகர் நம்மை ரட்சிப்பார். அதனால தானே கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன், மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன் மரகத வண்ணனாம் திருமால் மருகன்,
கலியுக வரதன் கண் கண்ட தேவமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக மக்கள் நமக்கு காட்சி அளிக்கிறான். எதற்காக, எதனால், எப்பொழுது வெளிப்பட்டான்? நமக்கு பேர் இருக்கு. எனக்கு இன்னைக்கு கற்பகலட்சுமியின் பேர் இருக்கு, உங்க ஒருவருக்கும் பேர் இருக்கும். 100%ல் 1% மட்டும்தான் தன்னோட பேர் பிடிக்காதுன்னுவாங்க. அதுவும் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ரொம்பவே இந்த கிராமத்தில் வச்ச பேர்கள் 1-2 பேர் தான் எனக்கு பேர் பிடிக்காதுன்னு மாற்றிப்பாங்க. மற்ற எல்லாருமே நம்ம இந்த பேரை வந்து ரொம்ப விரும்புவோம், நம்மளோட பேர். ஆனால் உமாதேவி தாட்சாயணின்ற பேரை ஒரு தனக்கு இருக்கும் பாரமாக நினைக்கிறாளாம். எதனால்? தட்சனின் மகன் தாட்சாயணி. எப்படி ஜனகரோட மகள் ஜானகின்றோமோ அதே மாதிரி தட்சணியின் மகள் தாட்சாயணி சிவபெருமான் கிட்ட கைலாயத்தில் போய் உமாதேவி கேட்குறா, சுவாமி எனக்கு இந்த பேர் ரொம்ப வலிக்கிறது, எனக்கு இந்த பேர் வேண்டாம், என்னோட இந்த ஐடென்டிஃபிகேஷன் தாட்சாயணின்ற பேரில் இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் வேண்டாம். சுவாமி சொல்கிறார், மறுபடியும் நீ அப்போ பூமிக்கு தான் போகணும். எந்த ஒரு அவதாரமாகட்டும் வைணவர்கள் வைணவத்தில் வரும் ராமரோ கிருஷ்ணரோ தாயின் வயிற்றில் பிறப்பார்கள். மண்ணு புகழ் கோசலை மணி வயிற்றில் பிறந்தார் ராமர், தேவகி மணி வயிற்றில் பிறந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் சைவத்தில் சிவக்குடும்பத்தில் யாரும் மனித வயிற்றில் பிறப்பதில்லை. எப்படி வைணவத்தில் அவர்கள் பிறப்பெடுப்பதற்கு அவதாரம் என்கிறோமோ, அவதாரம் என்ற வார்த்தையே நாம் சைவத்திற்கு பொருத்தக்கூடாதான். ஏன் சிவக்குடும்பத்தில் யாரும் அவசரத்திற்கு வருவார்களாம், அவர்களது ஒரு ஒரு அவதாரத்திற்கும் பேர் அவசரம் என்று சொல்ல வேண்டும். எந்த ஒரு தாயின் வயிற்றிலும் அவர்கள் பிறப்பதில்லையா. உடனே சிவபெருமான் சொன்னார், உனக்கு என்ன கிருஷ்ணராமர் மாதிரி 10 மாதம் நம்ம போகணுமா என்ன? போ, எந்த இடத்துல போ, யார்கிட்ட போகிற? உங்களுக்கு தெரியாதா சுவாமி, பர்வதராஜன் அங்கே இருக்கான், அவன் என்னையே குழந்தையாக கேட்குறான், நான் போகிறேனே, எனக்கு இந்த தாட்சாயணின்ற பேர் வேண்டாமே. மானசரோவர் தாமரை பூவில் பார்வதியாக வருகிறாள். பார்வதி என்ற பெயரில் வளர்க்கப்படுகிறாள். பார்வதியாக பிறக்க போயிட்டா உமாதேவி அவர் எவ்வளோ ஒரு பொறுப்பாக டியூஷன் கிளாஸ் போட்டு உட்கார்ந்தார். எதுக்கு கீழே? கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வர்க்கு. சனகாதி முனிவர் 4 பேர். என்னவா, எப்போவுமே பரீட்சைக்கு நம்ம போகும்போது பாருங்கள், ஒன்றுமே படிக்காமல் நம்ம போனாலும் ரொம்ப பயமாக இருக்குது, பயமாகவே இருக்காது. ரொம்ப படிச்சுட்டா கூட பயமாக இருக்கும். எதனாலனா, எல்லாம் படிச்சிட்டாலும் எல்லாமே ஒரு குழம்பின ஸ்டேஜுக்கு நமக்கு வந்துடும். அந்த 12th 10th நீங்கள் உங்களோட சமயத்தில் அந்த SSLC PUC நினச்சி பாருங்கள், எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சுட்டு போனீங்களோ அந்த எக்ஸாமுக்கு, அந்த 10 மணி எக்ஸாமுக்கு 9:50 நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். அது மாதிரி சனகாதி முனிவர்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டாங்களாம், 4 வேதங்கள் எல்லாம் படிச்சிட்டாங்களாம். ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பமாக, ஏதோ ஒரு நேரத்தில் அவங்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லையாம். அதனால் சிவபெருமான் கிட்ட வராங்க, எங்களுக்கு தெளிவு பிறக்கவில்லை. இவருக்கும் தன்னுடைய பார்வதி தன்னுடைய இடப்பக்க நாயகி போயிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல இல்லையா. வாங்க நான் டியூஷன் எடுக்கிறேன், 4 பேரும் உட்காருங்க. எந்த மாதிரி டியூஷன் எடுக்கிறார்? சைலண்ட்டாக உட்காருங்க, சும்மா இரு, எதுவுமே பண்ணாமல் இந்த வள்ளலார் சொல்கிற மாதிரி சும்மா இருன்றார். அவரோட அந்த பாதத்து கீழே அந்த 4 முனிவர் உட்காராங்க. இவரும் தென்முக கடவுளாக யோக நிலையில் 64 மூர்த்தங்களில் 1 மூர்த்தம் தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள் யோக நிலையில் இருக்கிறார். ஒன்றுமே இல்லை. நமக்கு எப்போ ரொம்பவே பரபரப்பாக நம்ம படித்த விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு ரொம்ப குழப்பமாக வேர்வையெல்லாம் வர அளவு டென்ஷனாக இருக்குமோ, அப்போ 5 நிமிஷம் உட்கார்ந்தாலே அதற்கான தெளிவு தானாக பிறந்துவிடும். இந்த ஒரு உலகத்தின் மக்கள் நமக்காக உணர்த்த வேண்டி அவ்வளவு குழப்பமான மனநிலையிலிருந்த அந்த 4 சனகாதி முனிவர்களை தென்முக கடவுள் என் பாதம் கீழ் உட்காருங்கள்ன்றார். எதுவுமே பேசல, அவர்களும் மௌனமாக இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெளிவு பெறக்க ஆரம்பிச்சது.